உறுப்பினர் தலைவர் கே பி பூங்கா பகுதியில் கடந்த ஆட்சியில் கட்டப்பட்ட குடிசை மாற்று வாரியத்தினுடைய கட்டிடம் தரமற்ற முறையில் இருக்கிறது என்ற சந்தேகம் பொதுமக்கள் மத்தியிலும் ஏற்பட்டிருக்கிறது இது ஊடகங்களிலும் செய்திகளாக வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து நான் இந்த அவை முன்னால் கவனத்திற்கு கொண்டு வர விழைகிறேன் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே கடந்த ஆட்சியில் எட்நூற்றி அறுபத்தி நான்கு குடியிருப்புகள் ஃபேஸ் ஒன் மதிப்பீடு நூற்றி பன்னிரெண்டு புள்ளி இரண்டு ஆறு கோடி ரூபாயில் நான்கு பிளாக்குகளாக கட்டப்பட்டது ஸ்லிட் ப்ளஸ் நைன் ஃப்ளோர் இந்த கட்டிடம் பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று கட்டத் தொடங்கப்பட்டு பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முடிக்கப்பட்டுவிட்டது அடுத்த ஃபேஸ் அழகு ரெண்டு ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு குடியிருப்புகள் நான்கு பிளாக்குகளாக கட்டியிருக்கிறார்கள் கடந்த ஆட்சியில் எஸ் ஸ்லிட்டு பிளஸ் பதினோரு ஃப்ளோர்கள் அதனுடைய மதிப்பீடு நூற்றி முப்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று மூணு கோடி ரூபாய் நான்கு பிளாக்குகளையும் கட்டி முடிக்கப்பட்ட தேதி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபது பேரவைத் தலைவரே தொட்டால் சினி என்கின்ற தாவரத்தை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் பார்த்திருக்கிறோம் ஆனால் தொட்டாலே உதிரும் சிமெண்டை கண்டுபிடித்த நவீன விஞ்ஞானியில் உள்ள ஆட்சி கடந்த அதிமுக ஆட்சி இந்த கட்டுமானத்தை கட்டிய கட்டுமான நிறுவனம் யார் என்பதை கண்டுபிடித்து அவர்கள் கடந்த பத்தாண்டுகள் எங்கெங்கெல்லாம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த கட்டிடங்களை எல்லாம் ஆய்வுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் ஊரக தொழில்துறை அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு பரந்தாமன் அவர்கள் கேபி பார்க் ஒன்றாவது திட்டப்பகுதியில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்கள் மிகவும் மோசமான நிலையில் அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்டிருக்கிறது அதற்கு நீங்கள் ஆய்வு செய்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல் தமிழகத்தில் இருக்கிற கடந்த ஆட்சியில் கட்டப்பட்டிருக்கிற ஒட்டுமொத்த கட்டடங்களும் ஆய்வு செய்து அதனுடைய தரத்தை உறுதி செய்திட வேண்டும் என்ற கருத்துக்களை அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புளியந்தோப்பு கேசோ பிள்ளை திட்டப்பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தெட்டாம் ஆண்டில் கட்டப்பட்ட குடிசை மாட்டு வாரிய எட்நூற்றி அறுபத்தி நாலு குடியிருப்புகள் சிதலமடைந்த நிலையில் இருந்ததால் அக்குடியிருப்புகளை இடித்துவிட்டு மறு கட்டுமானம் செய்ய ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் ஒப்புதல் பெறப்பட்டு அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் கேபி பூங்கா பகுதி ஒன்றில் தாங்குந்தளம் மற்றும் ஒம்பது அடுக்குமாடி கொண்ட வகைப்பாட்டில் ரூபாய் நூற்றி பன்னெண்டு புள்ளி ஆறு ஜீரோ கோடி செலவில் எட்நூற்றி அறுபத்தி நாலு குடியிருப்புகள் ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டு மே மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது இக்குடியிருப்புகள் சென்னை மாநகராட்சியினுடைய வேண்டுகோளின்படி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மே மாதம் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு மார்ச் மாதம் வரை கொரோனா சிகிச்சை மையமாக பயன்பாட்டில் இருந்து வந்தது இந்த நிலையில் அங்கு குடியிருந்த மக்கள் வீடு கட்டி முடிக்கப்பட்ட பின்னரும் எங்களுக்கு வீடு வழங்கப்படவில்லை என்று செய்தித்தாளில் அளித்த பேட்டியை அறிந்து நானும் நம்முடைய மாண்மிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபா அவர்களும் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாண்மிகு பரந்தாமன் அவர்கள் நேரில் சென்று அன்றைக்கே நாங்கள் ஆய்வு செய்தோம் அடையாளம் தெரியாத சில நபர்களால் அங்கிருந்த குடிநீர் குழாய் இணைப்புகள் கழிவுநீர் குழாய்கள் மின் தூக்கிகள் ஆகியவை சேதமடைந்ததை அறிந்து அதையெல்லாம் உடனே செய்வதற்கு அதிகாரிகளிடத்தில் கட்டளையிட்டு அதை சரி செய்திட வேண்டும் என்று இருந்தோம் அது உடனடியாக சரி செய்து ஆடி மாதம் முடிந்ததற்கு பிறகு அந்த குடியிருப்புகளை வழங்கிட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது இதற்கிடையில் பழுது நீக்கும் பணிகள் நிறைவடைந்து முன்பே கடந்த மாதம் மழை பெய்த நிலையில் கேபி பூங்கா அருகில் தற்காலிக குடியிருப்பு இருந்தவர்களெல்லாம் அந்த குடியிருப்பில் சென்று குடியிருந்து வருகிறார்கள் அந்த குடியிருப்பில் பயனாளிகள் வழங்கும் நிதிக்காக வறுமை கோட்டு அதாவது பயனாளிகள் பங்கு ஒவ்வொரு குடியிருப்புக்கும் ஒன்றரை லட்சம் ரூபாய் பணம் கட்ட வேண்டும் அந்த பணம் கூட வறுமை கோட்டில் இருக்கிற அந்த ஏழைகளெல்லாம் அரசுக்கு உடனே அந்த பணம் கட்ட முடியாது என்ற நிலையில் வங்கியின் மூலமாக அதை நாங்கள் கடன் பெற்று தருகிறோம் அதை மாதம் மாதம் சிறிய அளவில் கட்டினால் போதும் என்று அவர்களுக்கு அறிவுரை கூறப்பட்டது அதற்கும் அரசு நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதற்கிடையில் தரம் மற்றும் உறுதித்தன்மை குறித்து ஊடகங்கள் வெளியான செய்தியின் உண்மையை தன்மையை தெரிந்து கொள்ள நானும் மாண்புமிகு இந்த அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் நேற்றைய தினம் நேரடியாக துறையினுடைய செயலாளர் முதன்மை அதாவது குடிசை மாற்றுடைய மேலாண்மை இயக்குநர் ஆகியோரோடு நேற்று மாலை நேரடியாக சென்று ஆய்வு செய்கிற போது தரம் மற்றும் உறுதித்தன்மை குறித்து ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை அளிக்க இந்திய தொழில்நுட்பக் கழகத்திற்கு கடிதம் ஏற்கனவே அனுப்பப்பட்டிருக்கிறது அவர்கள் ஆய்வு செய்து தரும் அறிக்கையில் கட்டுமான பணியில் தவறு உள்ளது என்று சுட்டிக்காட்டப்பட்டால் காட்டப்பட்டால் அந்த குடியிருப்பை கட்டிய ஒப்பந்ததாரர் மற்றும் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது இந்த அரசு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும் என்பதை உறுதியோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இது ஏழைகளுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் நாமெல்லாம் இதயமாக இன்றைக்கும் போட்டி கொண்டிருக்கிற நம்முடைய ஒப்பற்ற தலைவராக இருந்த அண்ணன் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு குடிசைகளே இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற நிலையில் அன்றைக்கு முதன் முதலாக இந்தியாவிலேயே குடிசை மாட்டு வாரத்தை கொண்டு வந்து அதாவது ஆயிரக்கணக்கான குடிசைகளை அகற்றி அடுக்குமாடி வீடுகளை கட்டித்தந்த பெருவை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு தலைவர் கலைஞருக்கு உண்டு ஆக இன்று ஏழை மக்களுக்காக நடத்தப்படுகிற இந்த அரசு வந்து ஏழைகள் வாழ்வதற்காக கட்டப்படுகிற அந்த சின்ன சின்ன வீடுகள் ஆக தரம் உள்ளதாக திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் இருக்கும் அது யார் தப்புனால் இன்னைக்கு கூட நாங்கள் என்ன பண்ண தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு எல்லா பகுதிகளிலும் இந்த திட்டத்தின் மூலமாக வீடுகள் கட்டி கொண்டிருக்கிறார்கள் நேரம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பாகவே இந்த செய்தி வந்ததற்கு பிறகு ஐஐடி மூலமாக அதே போலவே அண்ணா பல்கலைக்கழகத்தின் மூலமாக அந்த தரக்கட்டுப்பாடுகளை குழுக்களை எல்லா பகுதியும் அனுப்பி அதை ஆய்வு செய்து அப்படி அறிக்கையை பெற வேண்டும் என்று அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்கிறோம் அந்த பணி தொடர்ந்து நடைபெறுகிறது ஆக இந்த அரசு யார் தவறு செய்தாலும் இது வேடிக்கை பார்க்காது அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கும் என்ற செய்தியை மட்டும் சொல்லி நம்முடைய முதல்வர் அவர்கள் இது மூணு நாளைக்கு முன்னே பத்திரிகையில் வந்தவன்னே எங்களை கூப்பிட்டு இந்த உடனே இதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லிட்டாரு ஆக யார் தவறுகள் செய்தாலும் அது அரசு அதிகாரியாக இருந்தாலும் சரி ஒப்பந்ததாரர்களாக இருந்தாலும் அவர் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்